ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம வீட்டு மாடியில் இருக்கிறது துளசி செடி. இதுவும் துளசி செடி, இது தக்காளி விதை எடுத்து வந்து போட்டேன், அதிலிருந்து வந்தது. இதுவும் துளசியிலே பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பாருங்க, இது வந்து பொன்னாங்கண்ணி. இது வந்து பழசு ஆக்சுவலாக, அது அப்படியே அதில் இருக்கிறதுலேருந்து அப்படியே வளருது. இது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையில் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறது, இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா வளரும். தேய்பறையில் பண்ணிங்கன்னா வளராது செடி. நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுறது இல்லை புதுசாக செடி வைக்கிறது இதெல்லாம் வந்து அம்மாவாசை அன்னைக்கு பண்ணிங்க அப்படின்னா நல்லா செடி வளரும். ஸோ இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கிறது இந்த இலையெல்லாம் பிச்சு போட்டுட்டோன்னா மற்ற வேறு இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் பக்கத்தில் இருக்க செடியெல்லாம். ஸோ இது வந்து துளசி பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள். இது துளசி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன், சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் கட் பண்ணி விட்டுருந்தேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், இது மாதிரி காம்பு தெரியுதுங்களா, இது மாதிரி கட் பண்ணி விட்டுருந்தேன். இந்த ரேஞ்சில் இருந்தது தான் இது வந்து வளர்ந்துருக்கு, புது இலைகள் எல்லாமே. போன 1.5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டேயில் ஃபுல்லாக கழித்து விட்டுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி காஞ்சி போகுது இல்லையா, இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறத விட கட் பண்ணி போடுறது பெஸ்ட்டு. ஸோ இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா புது இலைகள் உருவாகும், சூப்பராக வளரும். ஸோ இப்போ வந்து கோல்டு சீசன் இல்லையா, அதனால் நம்ம வந்து துளசி டெய்லியுமே காலையில் இந்த இலையை சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லது. பொதுவாக சளி இருமல் எல்லாத்துக்குமே வந்து குழந்தையிலருந்தே துளசி சேர்த்து நம்மளுக்கு வந்து தண்ணியெலாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ துளசி வந்து ரொம்பவே ஹெல்தி, மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் வச்சுருக்காங்க, கற்பூரவல்லி, கத்தாழை, அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு, இதெல்லாம் எங்கள் ஹவுஸ் ஓனர் வச்சுருக்காங்க. நாங்கள் வச்சுருக்கிறது துளசி, அதுக்கப்புறம் தக்காளி. இந்த துளசிக்கு கூட ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் இன்னொரு முறை சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த துளசி கூட நாங்கள் வைக்கலை ஆக்சுவலாக, இந்த மாதிரி பக்கத்து செடியில் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து துளசி வச்சுருந்தாங்க, அதிலிருந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் காஞ்சி விழும் இல்லையா, அந்த மாதிரி காஞ்சி விழுந்து தானாக வந்தது தான் இந்த துளசி. ஸோ இந்த மாதிரி காஞ்சிருக்கு இல்லையா, இது வந்து விழுந்ததுன்னா இது பாருங்க, இப்படி விழுது இல்லையா, இதிலிருந்து வந்தது தான் இந்த செடியே. ஸோ நாங்கள் வைக்கலை, தானாக வந்ததும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தான் வந்து தானாக, அதாவது அந்த க்ளீன் பண்ணுறச்ச கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனது தான் அதுலேருந்து வளருது. பார்த்திங்கன்னா மூணு தெரியுதா, மூணு முட்டை விட்டுருக்கு. ஸோ வந்து இந்த மூணு மொட்டு வந்து தக்காளியாக உருவாகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே. இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான், பெருசாக எதுவும் வைக்கலை இந்த வீட்டில் வந்து. ஸோ என்னோடய மாடி தோட்டம் நல்லாயிருக்கா, சிம்பிளான மாடி தோட்டம் தான், பெருசாக எதுவும் வைக்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.